ஸோ வெனஸ்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகலையே, பெரிய கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18,920 கொடுத்துருந்தோம். 920 மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகணும் எதிர்பார்த்தோம். ஒன்ஸ் கிவன் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 19,500 நிஃப்டி வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் கனவு மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 18,600 ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் 800 வந்துச்சு, ஃபைனலாக 19,000 ரீச் பண்ணி நிஃப்டி ஒரு மைல்ஸ்டோன் படைச்சிருச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருந்துச்சு. ஃபைனலாக அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சோடைய அப்பர் பேஸில் ஒரு லைட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது. அண்ட் தென் இப்போ கரண்ட்டாக எஃப்ஜெக்ஸ் நிஃப்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 78 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. ஸோ நிஃப்டி இந்த இடத்துல இருந்து இன்னொரு 78 பாயிண்ட்ஸ் போட்டால் கூட வந்து 19,060-65 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் மண்டே ஐ மீன்ஸ் ஃப்ரைடே மார்க்கெட் கேப் அப்போ தான் ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட்டோட வியூ புல்லிஷாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட வியூ புல்லிஷாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை யோசிப்பேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியோடைய கன்சாலிடேஷன் ரேஞ்சு. ஸோ பேங்க் நிஃப்டியோட இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சை இந்த எஸ்டிஎஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ண மாதிரி இண்டிகேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேப் அப் மார்க்கெட் நிலைக்குதான்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி கேப் அப் மார்க்கெட் நிலச்சி மார்க்கெட் மேலே போச்சுன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். ரீசெண்டானு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவுடைய க்ளோசிங் வந்து வீக்லி க்ளோசிங் அப்படிங்கிறதுனால, அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேப் அப்போ ஓப்பன் ஆகி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாமல் ஒரு வேலை கீழே வந்துருச்சுன்னு வச்சுன்னா, இன்னைக்கு அதாவது இந்த வெனஸ்டேவுடைய லோ பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுச்சுன்னா அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவுட் சைட் கேண்டில் பற்றி தெரியாதவங்களுக்கு மேலே ஐக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் கேண்டில் பேட்டர்னா என்னன்னு தெரியும். ஸோ எப்பயுமே மார்க்கெட்டு அப்பர் ரெண்டில் இருக்கக்குள்ளேயும் சரி லோயர் ரெண்டில் இருக்கிறவங்களும் சரி அவுட் சைட் கேண்டில் பேட்டர்னை பாருங்கள், உங்களுக்கு அவுட் சைட் கேண்டில் பேட்டர் தான் அதிகமான ப்ராஃபிட் தருன்னு. ஈவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் கேண்டில் பேட்டர் ஃபார்ம் ஆயிருக்குது மார்க்கெட், அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூணு நாள் கீழே வந்துருக்குது, அதுக்கப்புறம் கன்சல்ட் ஆகிட்டு கூட மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துருக்குது. ஸோ மல்டிபிள் டைம் அவுட் சைட் கேண்டில் பேட்டர் நம்ம ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கோம். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்தால் அதையும் ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நாளைக்கு ஜஸ்ட் பிரேக் அவுட் மட்டும் பார்த்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி சைடு மட்டும் போகாதீங்க, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பாருங்க. இல்லை எனக்கு இது ரெண்டுமே தெரியல நீங்க என்ன சொல்லுங்கன்னு புரியலன்னா நாளைக்குடைய எண்டு க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த கிவன் கன்சல்டேஷன் ரேஞ்சிங் மேல க்ளோசிங் வச்சா புல்லிஷ், கீழே க்ளோசிங் வச்சா பேரிஷ். ஸோ சிம்பிளா அப்படி முடிவு பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நிஃப்டி வந்து ஃபைனலா வந்து டெய்லி கேண்டில் ஆல் டைம் ஹைக்கு மேல க்ளோசிங் வச்சிருக்குது, வேற நம்மளுக்கு வீக்லி கேண்டிலோட க்ளோசிங்கும் கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அட் த சேம் டைம் ஐடி செக்டர் பாத்தீங்கன்னா மல்டிபிள் கன்சாலிடேஷன் ஜோன்ல இருக்கு, ஸ்டில் அந்த கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னா நிஃப்டி பிட்டிக்கு சப்போர்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால ஐடி செக்டர் இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். மோரலஸ் நாளைக்கு ஃப்ரைடே வந்து பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது பாருங்க. பேங்க் நிஃப்டி கிவன் கன்சாலிடேஷனுடைய அப்பர் ரேட்ல அதாவது 44,500 லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அட் த சேம் டைம் பிரேக் அவுட்டும் எதிர்பாருங்க, ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் எதிர்பாருங்க, அண்ட் தென் அவுட் சைட் கேண்டில் பேட்டர்னையும் எதிர்பாருங்க. ஸோ இது மூணு பேட்டர்ல நாளைக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் நடக்க போகுது. இதில் எந்த பேட்டர்ன் நடந்தாலும் நம்மளுக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே அப்கமிங் டேஸ்ல நல்ல மொமெண்டம் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மட்டுமே சந்திப்போம், மகிழ்ச்சி.